ஹலோ ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வண்டியை பார்க்க போகிறோம்னா, நம்ம வண்டி எடுத்துலிங்களா ஓகே 350. நம்ம வண்டிக்கு வந்து நேமிங் செரிமனி தான், அதாவது வந்து பேர் சுட்டும் வீடா. இது வரைக்கும் வந்து எத்தனை பேர் வந்து நிறைய பேர் வந்து வண்டிக்கு பேர் வச்சிருப்பாங்க, பட் அது ஃபங்க்ஷனாக யார் பண்ணாங்கன்னு தெரியல. ஃபங்க்ஷன் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, வழிகாட்டு முனிசர் கோயிலுக்கு போய்ட்டு வண்டிக்கு பூஜைலாம் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து வண்டிக்கு வந்து நேமிங் செரிமனி. சரி வாங்க, வண்டிக்கு என்ன பேர், அது மட்டும் இல்லாமல் வீடியோ எண்டில் வந்து ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க. Check the mic and make sure it sound right, boys. Yeah, name என்னன்ட்டு எஸ் ஜாவிஸ் அப்படின்றதான் வண்டிக்கு நேம் வச்சிருக்கோம். ஜாவிஸ்ன்ற பேரை வந்து எங்கிருந்து வந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜாவிஸ், drop my needle. பார்த்துருப்பீங்க, எஸ் எனக்கு வந்து அயன்மேன் ரொம்ப பிடிக்கும். அந்த அயன்மேன் வந்து ஜாவிஸ்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, ஜாவிஸ் வந்து அவர்கிட்ட பேசிட்டே இருக்கிற விதம் வந்து ரொம்ப பிடிச்சது. சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஐ மீன் 10th 11th பார்த்து சைக்கிள் ஓட்டியிருந்தேன். அப்போ வந்து வண்டிக்கிட்ட சைக்கிளோட பேசிட்டே போவேன். அது ஒரு ஃபீலுங்க, அது என்னடா இவ்வளோ நல்லா தான் பேசியிருந்தா நினைப்பீங்க. பிள்ளையார் பால் குடிக்குதுன்னு சொன்னாங்க, அப்போ நம்ம நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட நீங்கள் வளர்க்குற பெட்டுக்கிட்டலாம் பேசும்போது வண்டிக்கிட்ட பேசுறது வந்து ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா. ஸோ எனக்கு வண்டிகிட்ட பேச பிடிக்கும். அது ஒரு கனெக்ஷன், நம்ம ஓட்டுற வண்டிக்கும் நமக்கு ஒரு கனெக்ஷன். அது அந்த ஃபீல் வந்து நல்லாயிருக்கும். நம்ம என்ன பேசினாலும் வந்து வண்டி வந்து திருப்பியும் நம்மளை எதுவும் சொல்லாது, நம்ம சொல்கிறது ஃபுல்லாக கேட்டுக்கும். நம்ம மனசுக்கு இது எல்லாத்தையுமே வந்து வண்டிக்கிட்ட கொட்டலாம். ஸோ சின்ன வயசில் அதை பண்ணேன். இப்பயும் வந்து நமக்காக வண்டி வரும்போது நம்ம லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து வண்டிக்கு தர்றது வந்து தப்பு இல்லைங்களா. வண்டிக்கிட்ட வந்து அது பேரை சொல்லிடலாம், ஜாவிஸ். அண்ணன் உன்னை நல்லா பார்த்துப்பேன், அதே மாதிரி நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் சரியா? ஜாவிஸ் மட்டும் பேசினா பார்த்தீங்களா, வேற லெவலில். இதுக்கப்புறம் நம்ம மோட்டோ வளாக் பண்ணோம் அப்படின்னா ஜாவிஸ் அவனும் பேசுவான். ஸோ நம்ம பேசும்போது வந்து நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் வந்து ஜாவிஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். ஸோ என்னடா ஜாவிஸ் பண்ணுவோம்ல, பண்ணுவானா? சூப்பரா சூப்பரா. மோட்டோ வளாகில் நம்ம கூடிய இருக்கிறது நம்ம மோட்டார் சைக்கிள் தான். ஸோ நம்ம பைக்கு தான். ஸோ அவனும் வந்து அவனுடைய தாட்ஸ், அவனுடைய வியூ, அதாவது நம்ம வியூவை விட அவனுடைய வியூவும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம மோட்டோ வளாக் பண்ணும்போது நம்ம ஜாவிஸும் வந்து அவனுடைய வியூ, அவனும் நம்ம கூட ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். இது எப்படி வரும் அப்படின்றத வந்து நம்ம சேனலில் கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ அதுதான் கைஸ், வண்டிக்கு பேர் வச்சாச்சு, ஜாவிஸ் நம்ம கூட பேச ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வந்து வேறு லெவலில் கண்டென்ட் வரும். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உங்கள் மோட்டார் சைக்கிள் கூட பேசியிருக்கீங்க, உங்கள் பைக் கூட பேசியிருக்கீங்கன்னா எப்படி உங்கள் ஃபீலிங் இருக்குன்னு சொல்கிறது கீழே வந்து கமெண்ட் செக்ஷன் அப்டேட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து யாராவது வந்து மோட்டார் சைக்கிள் பேசி, ஐ மீன் உங்கள் பைக்கை வந்து பேசுகிற மாதிரி ஏதாவது மோட்டோவில் கற்று போட்டிருந்தாங்கன்னா நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை, நீங்கள் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுங்கள். இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னா அதுவும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பை பாய்.